உனக்கே தெரியும் வரலாற்று, நீ பார்த்தே தெரியும். 15ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் இந்த தென் மாநில இங்கே இந்தியாவுக்குள்ள வந்து மலையாளம்ங்கிற மொழி கிடையாது. அது எல்லா மலையாளிகளையும் ஒத்துக்குருவாங்க. வெறும் 500 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தது தான் மலையாளம் என்கிற மொழி. எங்கிருந்து? உன் தாய்மொழியில் இருந்து. 1800 ஆண்டுக்கு முன்னாடி உன் தாய்மொழி பிரசவித்த குழந்தை தான் தெலுங்கு. அதுக்கு 1500 ஆண்டுக்கு முன்னாடி உன் தாய்மொழி பிரசவித்த பிள்ளை தான் கன்னடா. அது பிரசவித்த பிள்ளை தான் துளு. இது நல்லா கொஞ்சிக்கணும். தமிழிலிருந்து கிளைத்து துளிர்த்து பிறந்த மொழிகள் இது எவரும் இருக்க முடியாது. நீ போய் உன்னுடைய இலக்கண நூல் எதுன்னு மலையாளிகள் தொல்காப்பியம் பா, உன்னுடைய காப்பி எதுன்னு சிலப்பதிகாரம் பா, அவனை நீ மறுக்க முடியாது. ஏன்னா எழுதுனவன் ஜேரப்பாட்டன் செங்குட்டுவன், நீ சண்டை போட முடியாது. ஆமடா 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 ஆமடா. அப்பா ஓம் பாட்டனார் தான், இன்னைக்கு மலையாளி ஆகி உனக்கு பகையாளியா இருக்கான். அதுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாது. நீ முல்லை பெரியாற்ற தண்ணி மட்டும் கேட்காத, உனக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு சிக்கலும் கிடையாது. இதை நுட்பமாக இந்த விளங்கிக்கணும். இந்த உண்மைகளை வந்து பகுத்து வகுத்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும். இப்போ இமயவரை பரவி வாழ்ந்த தமிழன் எப்படி இப்படி குறுகி சிதைந்தான்? முதல்ல இந்திங்கிறது என்ன? இந்திங்கிற மொழி எப்போ வருது? முகலாயர்கள் இந்த நாட்டை ஆளும்போது அவருடைய தாய்மொழியாக பாரசீக மொழி, அரபு, அரபு மொழியோடு பாரசீக மொழி கலந்து கலந்து உருது பிறக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த உருது மொழி வந்த பிறகு மிக மிக பின்னாடி, மலையாளம் வந்ததுக்கெல்லாம் பின்னாடி, மிக பின்னாடி இந்த இந்தி மொழி உருவாகிறது. உருவாக்குறது யாரு? வல்லூசின்னு ஒருத்தர். செத்துப்போன சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற பிராகிருத மொழியிலிருந்து சில சொற்களை எடுத்து இந்த அரபு 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 இந்த பாரசீக மொழி இருக்கு பாருங்க, உருது பாரசீக மொழிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நீக்கிட்டு அழிச்சு நீக்கிட்டு சமஸ்கிருத மொழியை பெரிய அளவுக்கு சேர்த்து ஒரு மொழி உருவாக்கப்படுது. அந்த மொழி தான் இந்தி. இந்த மொழி இங்கே பாருங்க, 467 ஆண்டுக்கு முன்னாடி ராமானந்தரால், ராமானந்தர் என்கிற ஒருவரால் பாடல் இயற்றப்படுவதுதான் முதன் முதலாக இந்தியில் இயற்றப்பட்ட பாட்டு. அதனால தான் ஆதி கிரந்தம் என்று அது அழைக்கப்படுது. 467 ஆண்டுகள் தான் ஆகுது இந்தி மொழியே உருவாகி. ஆனால் நம் தாய்மொழி தமிழ் தோன்றி 50,000 ஆண்டுகளாகிறது என்கிறார். இது நம்ம ஐயா தேவனேய பாவாணர் நிறுவிய ஆய்வு. மதம் பரப்ப வந்த கால்வெல் போப்பவர்கள் ஆதியில் மனிதன் காடுகளில் வாழ்ந்து பிறகு நகரத்தை நோக்கி நகர தொடங்குகிற போது அவன் பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழில் அப்படியே காண கிடக்கிறது என்று சொன்னார். அவர் 80,000 ஆண்டுகளுக்கு மூத்தது தமிழ் என்று அவர் சொன்னார்.